முதல் கட்ட கருத்தா இதை எடுத்துக்கிறேன். அரசாங்கம் வரியை அதிகமா பெறுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இது ஒரு மக்கள் நல நிதிநிலை அறிக்கையா அல்லது வரியை கூட்டக்கூடிய நிதிநிலை அறிக்கையாங்கிற கேள்வி வைக்கிறார் திரு எழிலரசன். அவங்க ப்ரீ கன்சீவ்டா போகக்கூடாது. முன்னதே அவராகவே ஒரு திங்கிங், ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடியவங்க ஒரு அரசாங்கம் தன்னுடைய வரி வருவாய்களை எப்படியெல்லாம் திட்டமிடணும்ன்றதுக்கு பேர் தான் பட்ஜெட். இது அதுக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 2% குறைக்கிறாங்க, 4% இந்த இதுவே குறைக்கப்பட்டிருக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் ஒன்று இதெல்லாம் நடந்ததா அப்படின்றதெல்லாம் வேறு. இப்ப வரி வருவாய்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையில முக்கியமான அம்சங்கள் பாக்குறீங்க? இது உங்க பார்வையில் எல்லா தரப்புக்காகவும் திட்டமிடப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை தான் இந்த நிதிநிலை அறிக்கை. எல்லா தரப்பு மக்களுக்கும் நீங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தினுடைய விவகாரத்தை விவரமா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து 220,000 மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையை ஏற்படுத்திருக்குது. அந்த திட்டத்தின் மூலமா கல்லூரி செல்லக்கூடிய பெண்கள் 1000 ரூபாய் நிதி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா 23% வந்து என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஆண்டு. 20,000 மாணவர்கள் புதுசாக சேர உயர்கல்விக்கு வர்றாங்க. அது மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு புதுமை திட்டம் ஒட்டி அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அதே போல நிறைய கல்லூரிகள் கிட்டத்தட்ட 12,000 பொறியியல் கல்லூரியோட பேராசிரியர்களும் 7,000க்கும் மேற்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி பேராசிரியர்களையும் ஊக்குவித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மாணவர்களை அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டை வந்து திரும்ப திரும்ப நம்ம பீகாரோட உத்தரப்பிரதேசோட பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒப்பிடக்கூடாது. இது அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய மாநிலம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் பணிபுரியக்கூடிய வகையில் தங்களை நம்மளுடைய நாட்டு மாணவர்களை இளைஞர்களை உருவாக்குதல் ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்காக டிஎன் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இதுவே வந்து உருவாக்கியிருக்காங்க ஸ்கீம்ஸு. அதே போல தான் நீங்கள் முதலே சொன்னது போல் நம்ம அந்த பெண்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகைன்றது வந்து எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, அதுல ரொம்ப தெளிவா குறிப்பிடுற வார்த்தைகளை பார்க்கணும். ஒன்றிய அரசால் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை, சரி, விலைவாசி உயர்வால் குடும்ப செலவுகள் இவையெல்லாம் ஈடுகட்டுவதற்கு ஏற்ற வகையில் இதை கொடுக்கிறோம் அப்படின்னு. சும்மா 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா சும்மா கொடுக்கறோம்னு சொல்ல வரல, தேவைகள் இருக்கிறது. என்ன எதனால ஏற்பட்டது? 1000 ரூபாய் ரொம்ப அவசியம். அதுக்கான தேவை என்ன? அந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துல என்ன மாற்றங்களை உண்டாக்கும்? ஒரு குடும்ப தலைவிக்கு எவ்வளவு ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸை உருவாக்கும்? இதெல்லாம் சொல்றீங்க. அது மாதிரி ஒரு உங்க தேர்தல் பரப்புரையின் போது உங்க அறிக்கை வெளியிட்டீங்களே, அதுல N7 சமூக நீதி, அதுலதான் இதை சொல்றீங்க. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்களின் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை அது அடுத்தது வருது. இப்போ அதில் அனைவருக்கும் அப்படிங்கிறது இடத்துலேருந்து தகுதி உள்ளவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு இடம் மாற்றம் வருது இல்லை, அதை தான் எதிர்கட்சிகள் கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. ரெண்டு விஷயம் தான் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி, ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் அதாங்க எல்லாரையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, அதுக்கான நிதிநிலைகள் சூழல்கள் அமையமையானால் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே, முதல் விஷயம். அதை விட முக்கியமானதா, யாருக்கு ரொம்ப அவசியமானவர்களுக்கு முதல்ல அட்ரஸ் பண்ணணும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். யாருக்கு ரொம்ப அவசியமா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும்ன்றது வந்து விட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலையேன்னு சண்டை போட்டுன்றது வந்து அர்த்தமற்ற ஒரு வாதமே தவிர, சரி, கொடுக்க வேண்டியவங்களுக்கு முதல்ல கிடைக்குதா அப்படின்னு பாக்கணும். இப்ப இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் இருக்கவங்களுக்கு உடனடி தேவைகள் கிடையாது. அதை விட அந்த நிதி இன்னொரு திட்டத்துக்கு பயன்படுமே ஆனால், இப்ப காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல எடுக்கப்பட்டது. 2000 ஸ்கூல்ஸ்குள்ள தான் நாங்க முயற்சி எடுத்தோம். இப்ப 30,000 பள்ளிக்கும் பயன்படுத்த போறோம். அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஸ்கீம் அது, அதுக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க இதுல எல்லாருக்கும் கொடுக்கலையான் சண்டை போட்டு இருக்குன்றது எப்படின்னா, சும்மா வித்தான ஒரு வாதமாகவோ சும்மா விவாதம் பண்ணணும்ன்றதுக்காகவோ, ஏன்னா இது மாதிரி திட்டங்களே செயல்படுத்துறதுக்கு நீங்க முன் வரவே இல்லை. நீங்க 7000 கோடி ரூபாய் இருக்கிற பட்ஜெட்ல நாம இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியில 30,000 கோடியோடைய பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம். பழைய இதுல இருந்து 30,000 கோடி குறைக்கப்பட்டிருக்கு. குறைத்த நிலையிலும் வரி உயர்த்தப்பட்டிருக்குன்னு திரு ஜி சேகர் சொல்றாரு. அவரே சொல்றாங்க, நீங்க எப்படி ப்ரீ கன்சீவ்டா முன்னாடியே வருவீங்க, ப்ரீ ட்ரீட்மெண்டா? இல்ல, அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து நான் சொல்றேங்கிறார். இது வெறும் இந்த புத்தகத்துல இருக்கிறது மட்டுமல்ல, இது வந்து இனிமேல் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றாங்கன்னா வேற. நீங்க அதுக்குள்ளே அப்படி போனா எப்படி முடியும்? ஒண்ணு,
ரெண்டாவது விஷயம் யாருக்கு எதை தரணுமோ அப்படிதான். சரி, அப்ப வரியே போடாமையே எல்லாமே நடத்திக்கலாமா? வரி போடாமையே இவங்க இதெல்லாம் பண்ணிக்கலாமா? இப்ப நானே கேட்கிறேன், ஒன்றிய அரசு செய்து எல்லாத்துக்கும் வரியே போடாம வெறும் சும்மாவே அவங்க நிதிநிதி அறிக்கையை தாக்கல் செய்யறாங்களா? அப்ப எதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை போடுறாங்க? இங்க இருக்கிற வரியை எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு என்ன குறைவா கொடுக்கணும்ன்றது, ஜிஎஸ்டி வரியை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே, மாநில அரசில் ஏற்படுற இந்த வரி வருவாயிலிருந்து எவ்வளவு பைசா நமக்கு ஒதுக்குறாங்க? ஒரு ரூபாய் இங்க வந்து வசூலிக்கப்படுதுன்னா எவ்வளவு காசு நமக்கு திருப்பி வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியா கிடைக்கட்டும், பீகார் போன்றவங்களுக்கு அதிகமா கொடுக்கறதும், அதே ஒரு ரூபாய் கொடுக்கற பீகாருக்கு 3 ரூபாய் கொடுக்கறாங்க. நமக்கு 1 ரூபாய் வாங்கிட்டு 20 காசு 30 காசு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்ப எந்த வகையில இது இங்க வந்துட்டு சரியான வகையில கொடுக்கப்பட்டது? இது அது வந்து இவங்க கணக்கெடுக்க கூடாது. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். இது வந்து வருவாயை சரியான முறையில ஏற்படுத்தி அதை முறையாக டிஸ்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிருக்கு. ₹5 கோடி கூடுதலாச்சு. அப்ப இப்ப நம்ம வந்து இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார 3 பட்ஜெட் அதுல ஒரு வந்து ஒரு டெம்பரரி பட்ஜெட், ஆனா இதுல நம்ம போட்டிருக்க அந்த கடன் என்பது மூலதனமாக மாறி இருக்கிறத இங்க குறிப்பிடணும். குறிப்பிட்டதை போல இவ்வளவு கடன் வாங்கப்பட்டது, இந்த கடன்கள் மூலதனங்களாக மாறப்பட்டிருக்கிறதா? மூலதனங்கள் தான் நமக்கு பின்னாடி ஈட்டி தரும் நமக்கு. ஓகே, அதை நீங்க செய்யலன்றத நம்ம சொன்னோம், மூலதனங்களாகவும் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு 38,000 62,000 கணிப்புல இருக்கு. ஆமா, எவ்வளவுங்கிறது திட்ட மதிப்பா வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், பேசலாம். சோ அந்த அந்த திட்டங்களின் அடிப்படையிலும் இந்த கடனே வாங்காம இவங்க பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் மேல இவ்வளவு கடன் ஆயிடுச்சு. என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறது எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கோங்கிறதுலாம் நீங்க சொல்ல முடியும். நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப வர திரு பொன்ராஜ், அக்னேஸ்வரன் அவங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை